ஸோ மகாஸ்வேதா வந்து இவன்ட்ட சந்திரா பீடன்ட்ட தன்னுடைய கதையை சொல்லிட்டு இருக்காருச்சு. இந்த தாபசகுமாரனை பார்த்தேன், அவனை பார்த்த மாத்திரத்தில் இவளுடைய மனசு அவனிடத்துல ஈடுபட்டுடுத்து அப்படிங்கிறத சொல்லி, அந்த தன்னுடைய குலத்துக்கு மாறுதலா இப்படி வந்து ஒரு மனுஷ குலத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பெண்ணு மாதிரி நான் வந்து நினைச்சுட்டேனே கந்தர்வ குலத்துல இல்லாம அப்படிங்கிற மாதிரி தனக்கு வந்து ஒரு கொஞ்சம் வெட்கம் வந்தது. அதுக்கப்புறம் அவளுடைய மனசுல இருந்த ஒரு தாட்ஸ், அதை வந்து இந்த செல்ஃப் அனாலிசிஸ் பாத்திரி மூலியம் அந்த மாதிரி பண்றாவா. பாணனுடைய கான்வர்சேஷன் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். அந்த மனசுல தாட்ஸ் ஆசிச்ச மனசின்னு ஆரம்பிச்சாருன்னா எப்பவுமே ரெண்டு கோட்டிக்கமா போட்டு அதை வந்து என்ன ஒரு டைலமா ஃபேஸ் பண்றா, இதை எப்படி தீர்மானம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அழகா எடுத்துன்பவர். ஆசித்ச மம மனசி சாந்த ஆத்மனி தூரீகிருத விஷய வியதிகரே அஸ்மின் ஜனே மாம் கஷிபதா கிம் இதம் அனார்யேண ஆசதிருஷம் ஆரப்தம் மனசி ஜனே மனசி ஜேன மனசி ஜஹான மனசி ஜாயதே இது மனசி ஜஹ காமன் மன்மதன் மனசி ஜேன கிம் இதம் அனார்யேண அசாதிருஷம் ஆரப்தம் அசதிருஷம் மனசி அசதிருஷம் அனார்யேண மனசிஜேன கிமிதம் அசதிருஷம் ஆரப்தம். என்ன இந்த மன்மதனால் இந்த அனார்யேன ஒரு குலத்திற்கு உகந்த அனார்யேனக்க ஒரு நல்ல இக்னோபல் சாரித்ரியம் இல்லாத இந்த மன்மதனால இப்படி அசதிருஷம்னா தெரியல. அசதிருஷம் கர்ச்சு சாது ஜன அனுச்சிதம்னு அர்த்தம். நல்லவர்களுக்கு உச்சிதமா இல்லாத இப்பேற்பட்ட ஒரு காரியமானது இந்த கெட்ட மன்மதனால ஆரம்பிக்கப்பட்டது, இது என்னடா அது அப்படிங்கிறா கேக்குறான். என்ன சாந்தா ஆத்மனி தூரீகிருத விஷய வியதிகரே அஸ்மின் ஜனே. ஆமா, அஸ்மின் ஜனே இந்த மனுஷன் இடத்துல, இந்த தாபசகுமாரன் இடத்துல, இந்த அஸ்மின் ஜனே சாந்தாத்மனி தூரீகிருத விஷய வியதிகரே அஸ்மின் ஜனே எல்லாம் சப்தமியில தானே. அதாவது மாம் நிக்ஷிபதா மனசிஜேன, சோ அந்த மனசிஜேனங்கிறதுக்கு மூணாவது விபக்தி இல்லையா, அதனால மாம் நிக்ஷிபதா என்னை வைக்கக்கூடிய இந்த அனார்யேன மன்மதேன அப்படிங்கிறதுல போய் அன்வைக்கணும். எங்க கொண்டு போய் இவளை வச்சான் அப்படின்னா சாந்த ஆத்மனி ஆத்மாவில வந்து, அதாவது சாந்தன சத்வகுண சம்யுக்தமா இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தோட மனசை கொண்ட ஆத்மஸ்வரூபம் இல்லை இங்கே ஆத்மாங்கிறச்சே மனசுன்னு அர்த்தம். ஸோ சாந்த ஆத்மனின்னு சத்வகுணோபேதமான மனசை மனதை கொண்ட தூரீகிருத விஷய வியதிகரே விஷயங்களில் ஒரு வியதிகர ஈடுபாடிலிருந்து தூரீகிருத்தம் அதை வந்து விளக்கினவனான இந்த மனுஷனிடத்துல இந்த ஒரு தாபசகுமாரன் இடத்துல என்னை வைக்கும் இந்த மன்மதனால் என்னை இப்பேற்பட்ட ஒரு அனாரியமான ஒரு காரியம் செய்யப்பட்டது. அவனிடத்தில் வை, அதாவது ராமே சத்குணாக சந்தின்னு சொல்றச்சு ராமனிடத்தில் நற்குணங்கள் இருக்கின்றன சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி இந்த தாபசகுமாரன் இடத்தில் என்னை வைக்கும் இந்த மன்மதனால் இந்த மாம் நிக்ஷிபதா சாந்தாத்மனி தூரீகிருத விஷய வியதிகரே அஸ்மின் ஜனே மாம் நிக்ஷிபதா அனார்யேன கிம் இதம் அனார்யேன அஸ் அசதிருஷம் ஆரப்தம். அனார்யேன மனசிஜேனங்கிறத அந்த திருத்திய விபக்தி எல்லாத்தையும் மனசிஜேனோட கோத்துன்றோம். அடுத்தது ஏவம் ச ந அமாதிமூடம் ஏவம் ச நாம அதிமூடம் ஹிருதயம் ஏவம் ச நாம அதிமூடம் ஹிருதயம் அங்கனாஜனசிய பெண்களினுடைய ஹிருதயம் மனதானது ஏவம் ச நாம அதிமூடம் அப்படி அதிமூடம்னா முட்டாள்தனமா? ஆமா, மூடம் முட்டாள்தனம்ங்கறத விட இன்னசென்ட்னு எடுத்துக்கணும். அனுராக, அதாவது அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் அடுத்த லைன் கொடுக்கிறார், அதையும் படிச்சிருங்க. எது அயம் அனுராக விஷய யோக்ய யோக்யதாம் அபி விசாரயித்தும் ந அலம். எது ஏன் அப்படின்னா அதிமூடம், எது அயம் அனுராக விஷய யோக்ய காதல் காதல் கொண்ட அந்த உச்சிதமான அந்த விஷயத்தில் விஷயத்தாம் அப்படி அதிலும்
விசாரயித்தும் ந அலம். விசாரிப்பது சமர்த்தம் இல்லை. விசாரயித்தும் ந அலம். அதாவது ஏவம் ச நாம அதிமூடம் ஹிருதயம் மங்கனாஜனஸ்ய. இந்த பெண்களுடைய ஹிருதயம்ங்கிறது ரொம்பவும் ஒரு இன்னசென்டான ஒரு விஷயம். எது அனுராக விஷய யோக்கியதாம் விசாரயிதும் ந அலம். அனுராக ஒரு ஆசைக்கு ஆசை விஷயத்தை ஒரு யோக்கியத்தை இருக்கா இல்லையாங்கிறத பத்தி விசாரிக்கிறது இல்லை. இந்த கேன் ஐ டூ திஸ் ஆர் நாட், அந்த டைலமா இருக்கே, அந்த டைலமா. ஆசை கொண்ட விஷயத்தில், ஆமா, ஆசை கொண்ட விஷயத்தில் விசாரிப்பது என்பது ந அலம் ந சமர்த்தம் அப்படின்னா போறலன்னு அர்த்தம். மறுபடியும் மறுபடியும் அது என்ன, அதுல போய் விசாரிக்க முடியாது இல்லையா. அது இந்த இந்த ஆசை என்ன விசாரிச்சு இது வந்து ரைட்டா இல்லையாங்கிறத யோசிச்சு, இந்த அனுராகம் வந்து கரெக்டா இல்லையாங்கிறத யோசிச்சா வருது. விசாரிக்காத நேரம் கொண்டு போய் நம்ம வந்து மனசை புகுத்திடுறதோ இல்லையோ. போதுமான அளவு யோசிக்காததுன்னு வச்சுக்கணும். ஆமா. குவ இதம் அதிபாஸ்வரம் தாம தேஜசாம் தபசாம் ச. குவச்ச அடுத்த லைனையும் படிச்சிருங்கோ. குவ ச பிராகிருத ஜன அபிநந்திதானி மன்மத பரிஸ்பந்திதானி. அந்த விஷமாலங்காரத்தை யூஸ் பண்றார். இவனுடைய பெரிய தபஸுங்கிறது எங்க, என்னை போல பிராகிருத ஜனங்கள்னால கொண்டாடப்படுகின்ற இந்த மன்மத பரிஸ்பந்திதானி, மன்மதனுடைய ஆவேகங்கள் இருக்கே, அந்த துடிப்பு, ஆசையின் துடிப்புங்கிறது இருக்கே, அது வந்து பிராகிருத ஜன அபிநந்திதானி, பிராகிருதமான பொதுமக்களினால் ஒரு ஒரு அங்கீகாரம் பண்ணப்பட்ட ஒரு மன்மதனுடைய சேஷ்டைகள். அது எங்க, குவ அதிபாஸ்வரம் தாம தேஜசாம் தபசாம்ச. தேஜஸ்ஸு தபஸு இவைகளுடைய தாம இருப்பிடமா இருக்கக்கூடிய அதிபாஸ்வரம் தாம, ஒரு அப்படியே ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய இந்த தேஜஸ்ஸு தபஸு இவைகளுடைய இருப்பிடம்ங்கிறது எங்க. இல்லைன்னா அப்ரஸ்துத பிரசம்சா வேற. தேஜஸ்ஸுங்கிறது இவனுடைய தேஜஸ் ஆனது எப்பேற்பட்ட தேஜஸ்ஸு, பிரகிருத பிராகிருத ஜனங்கள் அதாவது பொதுமக்கள் சாமானிய ஜனங்களுடைய ஒரு மன்மத விகாரம்ங்கிறது எங்க, இது ரெண்டும் எங்கேயாவது ஒட்டி வருமா? நியதமயம் மாம் ஏவம் மகர லாஞ்சனேன விடம்ப விடம்ப விடம்பியமானாம் விடம்பியமானாம் உபஹசதி மனசா மனசா உபஹசதி மனதினால் பரிகாசம் செய்ய உபஹசதி மனதினால் பரிகாசிக்கப்பட்டது பரிகாசம் செய்கிறான் என்ன நியத்தமயம் மாமேவ மக்கர லாஞ்சனேன இவனும் வந்து மன்மதனால் அயம் அயம்ங்கிறது தனியா அயம் மாம் உபஹசதி இவன் இதாவது இந்த தாபசகுமாரன் மாம் என்னை மனதிற்கு மனதினால் மனசா உபஹசதி சிரிப்பு சிரிப்பான் என்னை பார்த்து பரிகாசம் பண்ண போறான் நான் ஏன்னா தன்னை வந்து அவ எப்படி சொல்லிக்கிறான்னா மாம் ஏவம் மகர லாஞ்சனேன விடம்பியமானாம் மாம் மனசா உபஹசதி இவ்வாறு மகர லாஞ்சனேன அப்படிங்கிறதும் மன்மதன் மகரகேது சொன்னோம் இல்லையோ அந்த மாதிரி மகர லாஞ்சனேன மன்மதனினால் விடம்பியமானாம் இப்படி விளையாட்டுக்கு உட்பட்டவளான என்னை இப்படி கேலி செய்யப்படுகின்ற என்னை ஆர் சீட் பண்ணப்படுறேன் நான் வந்து ஏமாத்தப்படுகின்ற என்னை பார்த்துட்டு அவன் வந்து கண்டிப்பா பரிகாசம் பண்ண போறான் மனசுல. புரியுறது இல்லையா? ஏன்னா ஒரு அதாவது நியத்தம் கண்டிப்பாக உபஹசதி கண்டிப்பா நியத்தம் மனசா உபஹசதி அயம் அயம் முனிகுமாரஹ மாம் ஏவம் இவ்வாறு மகர லாஞ்சனேன விடம்பியமானாம் மகர லாஞ்சனேன மனசா விடம்பியமான இல்ல இல்ல மனசாவ அங்க சேர்க்காதீங்கோ அன்வயம் சொல்றேன் கேளுங்கோ. அயம் இந்த தாபசகுமாரன் மகர லாஞ்சனேன மன்மதனினால் ஏவம் இவ்வாறு விடம்பியமானாம் மாம் ஏமாற்றப்படுகின்ற மாம் என்னை அதாவது மகாஸ்வேதாவை நியதம் நிச்சயமாக மனசா மனதினால் உபஹசதி உபஹாசம் செய்கிறான். சித்திரம் ச இதம்
எது அகமேவ அகம் ஏவம் அவகச்சந்தி அபி ந ந சக்னோமி. சக் சக்னோமி ஆத்மனஹ விகாரம் உபசம்ஹர்த்தும். ஆத்மனஹ விகாரம் உபசம்ஹர்த்தும் ந சக்னோமி. சித்திரம் ச இதம், ரொம்ப விசித்திரமானது இது. என்ன எது அகம் ஏவம் அவகஞ்சந்தி அபி, எனக்கு இவ்வாறு விஷயம் புரிந்த பொழுதிலும் அவகச்சந்தினா, எனக்கு நன்றாக அவன் என்னை பார்த்து உபசரிக்க போகிறான் என்று தெரிந்த பொழுதிலும், ஆத்மனக மனதினால் விகாரம், அவனை மனதினுடைய ஆத்மனகாங்கிறது ஆத்மனகாங்கிறது ஷஷ்டி விபக்தி, அதனால மனதினுடைய என்னுடைய ஆத்மனகா என்னுடையன்னு எடுத்துக்கணுங்க. விகாரம் மனதின் விகாரத்தை, என்னுடைய மனதின் காதல் விகாரத்தை உபசம்ஹர்த்தும் விடுவதற்கு ந சக்னோமி, முடியவில்லை. தடுப்பதற்கு உபசம்ஹர்த்தும், சம்ஹரத்தின்னா இழுத்துக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா, ஹர்த்தும்னா கொள்வதற்குங்கிற மாதிரி தடுப்பதற்கு, ஹர்த்தும்னா எடுத்து செல்வதற்கு, உபசம்ஹர்த்தும் உபசம்ஹாரஹா கொலாப்சிங்னு அர்த்தம். ஸோ அதை வந்து விரிவிக்கிறதுக்கு பதில தனக்குள்ள அடக்கிக்கிறதுக்குன்னு அர்த்தம். ஸோ அடக்குவதற்கு என்னால ந சக்னோமி, முடியவில்லை. முடியவில்லை. கதம் அனேன க்ஷணேன ஆகார மாத்திர ஆலோகன ஆகுலீபூதம் ஏவம் அஸ்வதந்திரதாம், அஸ்வதந்திரதாம் அஸ்வதா சாரி ஆகுலி பூதம் ஏவம் அஸ்வதந்திரதாம் உபைத்யந்தஹ உபைத்யந்தி அந்தக்கரணம், உபைதி அந்தக்கரணம், ஆமா அந்தக்கரணம் உபைத்யந், உபைதி அத பிரிச்சுக்கோங்க கரெக்டா, உபைதி அந்தக்கரணம், உபைதிங்கிறது தான் வர்பிங்க. சோ அந்தக்கரணம் உபைதி, அந்தக்கரணம் செல்கிறதுன்னா என்ன என்ன ஆகிறது அந்தக்கரணத்துக்கு, அந்தக்கரணம் ஏவம் அஸ்வதந்திரதாம் உபைதி, அந்தக்கரணமானது மனதானது இவ்வாறு ஒரு அஸ்வதந்திரதாம் கட்டுப்பாடுக்கு உட்படாத ஒரு தன்மையை அடைகிறது. என்னால வந்து கட்டுப்படுத்தவே முடியலையே என்னதுனால. அப்போ அனேன இந்த தாபசகுமாரனால் க்ஷணேன ஒரு க்ஷண மாத்திரத்துல ஆகார மாத்திர ஆலோகன ஆகுலீ பூதம் அந்தக்கரணம், அந்த அந்தக்கரணத்துக்கு அட்ஜெக்டிவா போறது, இந்த தாபச குமாரனால அப்படியே ஒரு ஆகுலிய பூதம் ஒரு வெலவெலத்து போய் இருக்கு, கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய என்னுடைய ஹிருதயமானது அந்தக்கரணம். அந்த தாபச குமாரனுக்கு அட்ஜெக்டிவ் எப்படி போடுறாவ, கேவல ஆகிருதி ஆலோகன ஆகுலி பூத, வெறும் அந்த ஆகிருத்திய மாத்திரம் பார்த்த மாத்திரத்திலேயே ஆகார மாத்திர அவலோகனம், பரிஸ்புடம் அனேன விபாவியதே மே மதன துஷ்சேஷ்டித லாகவம், துஷ்சேஷ்டித லாகவம் ஏதத்து தாவதி ஏவ அஸ்மாத் பிரதேச பிரதேச பிரதேசாத் அபசர்ப்பணம் ஸ்ரேயஹ, பிரதேசாத் அபசர்ப்பணம் ஸ்ரேயஹ. புரியுறதா? அதாவது யாவத்துங்கிறச்சு யாவத்து தாவத்துன்னு எடுத்துக்கணும். ஸோ யாவத்துன்னா யாவத் காலம் எது வரையில், தாவத்து அதுவரையில். எனக்கு வந்து ஆஸ் எனக்கு மனசுல வந்து ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கிறச்சேயே இந்த இடத்துல விட்டு நான் விலகிடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா பிஃபோர் ஐ கேன் ஈவன் கமிட் எனி எரர் விலகிடுறது பெட்டர். ஏன்னா அவனை பார்த்து அவ்வளவு அத்தியதிகமான மதன வசத்துல இருக்காவ காம பரவசப்பட்டதுனால. ஸோ இது இது வந்து இட் இஸ் பெட்டர் நான் ஒரு கான்சியஸ்னஸோடு இருக்கிறச்சே விலகிடுறது நல்லதுன்னு எனக்கு தோன்றது. யாவதேவ சச்சேதனா அஸ்மி, சச்சேதனானா கான்சியஸ்னஸோடு இருக்கிறச்சேங்கிறச்சே இவனுடைய ரூபத்தை பார்த்து மயங்கி அப்படியே பரவசப்பட்டு இருக்க வேண்டாம். அந்த ஒரு ஸ்டேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே அன்டில் போட்டு விழறதுக்கு முன்னாடி முன்னாடியே நான் வந்து என்ன பண்ணணும்,
யாவதேவ ச ந பரிஸ்புடம் அனேன விபாவ்யதே மே மதன துஷ்சேஷ்டித லாகவம். மே என்னுடைய மதன துஷ்சேஷ்டித லாகவம், மதன காமத்தினுடைய துஷ்சேஷ்டித விகாரங்கள், அதனால் உண்டான ஒரு லாகவம்னா லகுத்வம், ஒரு சிறுபுள்ளத்தனம். மன்மதனுடைய ஒரு ஆவேசத்தினால ஏற்படக்கூடிய ஒரு ஒரு க்ஷுத்ரத்தனம் இருக்கோ இல்லையோ, நீச்சத்தனம், நீச்சம்னு சொல்ல மாட்டேன், க்ஷுத்ரத்தனம், அது வந்து பரிஸ்புடம் அனேன ந விபாவ்யதே. கிளியரா இவன் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பரிஸ்புடம் அனேன யாவது ந விபாவ்யதே, இவனால அத வந்து கிளியரா என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய மன்மத விகாரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தாவது அதுக்குள்ள அஸ்மாத் பிரதேசாத்து, இந்த பிரதேசத்திலிருந்து அபசரணம் ஸ்ரேயா விலகிறதுங்கிறது தான் நல்லது. கதாச்சித் அனபிமத அனபி அனபி அனபிமத ஸ்மர விகார தர்ஷன குபிதஹ அயம் ஷாப அபிஜ்ஞாம் கரோதி மாம். ஷாப அபிஜ்ஞாம் மாம் கரோதி, என்னை ஷாப அபிஜ்ஞாம் ஷாபத்திற்கு உட்பட்டவனா உட்பட்டவனாட்ட கரோதி. எது அயம் இவன் இந்த தாபசகுமார? கதாச்சித் எப்பொழுதோ ஏதோ ஒரு பொழுதில் அனபிமத ஸ்மர விகார தர்ஷன குபிதஹ. அனபிமதங்கிறது அபிமதனா தெரிஞ்சது, அனபிமதனா தெரியாது. இல்ல இல்ல, அபிமதன ஸ்வீகாரம், அனபிமதன அஸ்வீகாரம். ஸ்வீகாரம் பண்ணாத, அதாவது ஏத்துக்காத, தனக்கு இஷ்டம் இல்லாதன்னு அர்த்தம். அதாவது இன்வாலண்டரின்னு நம்ம எடுத்துக்கணும். இல்ல இல்ல, அப்படி சொல்லல. இங்க வந்து எப்படி சொல்றாருன்னா, அது பாருங்க, கதாச்சித்து சில சமயம், ஒருவேளை கதாச்சித்து ஒருவேளை அனபிமத ஸ்மர விகார தர்ஷன குபிதாக. அனபிமத தனக்கு இஷ்டம் இல்லாத, அபிமதம்னா இஷ்டம், அனபிமதம்னா அனிஷ்டம். தனக்கு இஷ்டம் இல்லாத ஸ்மர விகார மன்மதனுடைய விகாரத்தை தர்ஷன பார்த்ததினால் குபிதா அயம் தாபசகுமாரா, கோபமடைந்த இந்த தாபசகுமாரன் ஷாப அபிஜ்ஞாம் மாம் கரோதி, மாம் என்னை ஷாப அபிஜ்ஞாம், ஷாபத்தினுடைய ஒரு கிளேசத்தை அடையாளத்தை கொடுக்கற மாதிரி, அதாவது ஷாப அபிஜ்ஞான ஒரு ஒரு துக்க அடையாளமாக, ஷாபங்கிற ஒரு அடையாளத்தை எனக்கு கொடுத்துட போறான். ஏன்னா அதுக்கு அதுக்கு வந்து சமர்த்தனம் என்னன்னா, அதூர கோபாகி முனிஜன பிரகிருதி, முனிஜனங்களுடைய ஒரு கோபம்ங்கிறது அதூரம், ரொம்ப சமீபம், திடீர்னு க்ஷணச்சித்தம் க்ஷணபித்தம்ங்கிற மாதிரி ஒரு க்ஷணம் அவள் மனசுல நினைச்சுடுத்துன்னா அவ உடனே அந்த அப்படி சாபம் அப்படின்னு விடுவா இல்லையா, துர்வாசர் மாதிரி அவதாரிய என்று என்று முடிவு என்று மனதில் தீர்மானித்து அபசர்ப்பண அபிலாஷினி அபிலாஷினி அகம் அபவம். அபசர்ப்பண அபிலாஷி அபிலாஷினி அகம் அபவம், நான் அங்கிருந்து வெளி விலகுவதற்கு விருப்பப்பட்டு கொண்டவளாக இருந்தேன். கரெக்ட். நெக்ஸ்ட். ஆமா, ரைட். அசேஷஜன பூஜனீயா ச இயம் ஜாதிஹி இதி கிருத்வா தஸ்மை பிரணாமம் அகரவம், தஸ்மை பிரணாமம் அகரவம், அவனை பிரணாமம் வணங்கி வணங்கினேன், அவனுக்கு ஒரு வணங்குதலை செய்தேன் இல்லையா, தஸ்மை பிரணாமம் அகரவம். என்னதுக்காக? அசேஷஜன பூஜனீயாச்ச இயம் ஜாதிஹி இதி கிருத்வா, அந்த பிராமண ஜாதிங்கிறது இருக்கோ இல்லையோ, இந்த ஜாதி வந்து எல்லாருனாலையும் ஒரு பூஜிக்கத்தக்க ஒரு 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 இதுல இருக்காமா அப்படிங்கிறதுனால, ஒரு ஆசிரமத்துல இருக்காங்கிறதுனால உடனே அவனுக்கு நமஸ்காரத்தை பண்ணேன். சரி, ஒரு ஒருத்தனை பார்த்துட்டு அந்த இடத்துல நமஸ்காரம் பண்ணாத போகக்கூடாதுங்கிறதுனால நமஸ்காரத்தை பண்ணேன்னா அப்படின்னு. அத கிருத பிரணாம பிரணாமாயாம் மயி மயி துர்லங்க துர்லங்க சாசனதயா பகவதோ சாசனதயா பகவதோ மனோபுவஹ அவினய பகுலதயா ச அபி அபினவ
யௌவனஸ்ய அபி அபினவ அபினவ யௌவனஸ் அபினவ யௌவனஸ்ய சபலதயா ச மனோவிருத்தேஹி ததா பவிதவ்யதயா ச தஸ்ய தஸ்ய வஸ்துனஹ கிம் பஹுனா மம மந்த பாக்ய தௌரா தௌராத்மியாத் அஸ்ய அஸ்ய சே ச ஈத்ருஷஸ்ய அஸ்ய ச ஈத்ருஷஸ்ய க்லேஷஸ்ய விஹிதத்வாத் தமபி மத் விகார தர்ஷன அபஹ்ருத தைரியம் பிரதீபமிவ பவன பவனஹ பவனஹ தரல தரலதாம் 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 அனயது அனங்கஹ அனயது அனங்கஹ. அவனுக்கும் இந்த மனசுல ஒரு ஆசை ஏற்பட்டதுங்கிற அந்த இடத்துல தான் நமஸ்காரம் பண்ண மாத்திரத்துல, அதாவது கிருத பிரணாயமாயாம் மயி, நான் நமஸ்காரம் செய்த பொழுதில், சதி சப்தமி அங்க மயி சதி, துர்லங்க சாசனத்தையா பகவதோ மனோபவா, பகவதோ மனோபவஹா மன்மதனுடைய ஒரு சாசனம் ஆணைங்கிறது துர்லங்க, அதை வந்து தாண்ட முடியாது. ஸோ துர்லங்க சாசனத்தையா தாண்ட முடியாத ஒரு ஆக்ஞையை கொண்ட காரணத்தினால், யாருடைய ஆக்ஞை, மனோபவஹா. அப்புறம் அபிநய பகுலதையாச்ச அபினவ யௌவனஸ்ய, அபினவ யௌவனஸ்ய புதுசா யௌவனத்து பருவத்துக்குள்ள நுழைஞ்ச நுழைஞ்ச மாத்திரத்துல அதுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, அபிநய பகுலதா, வினயம் இல்லாத காரியம் வந்து ஏராளமா செய்வோம் யௌவனத்துல. எப்படி எப்படி போடுற பாருங்க, மன்மதனை தாண்ட முடியாது, யௌவன பருவம்ங்கிறது பலவிதமான வினயம் இல்லாத காரியத்தை செய்யக்கூடிய ஒரு ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு செய்யக்கூடிய காரியத்துக்கு உட்பட்டதாக இருக்கிற ஒரு பருவம் அது. அதுக்கப்புறம் சபலதையாச்ச மனோவிருத்தேகே, மனோவிருத்திங்கிறது என்னன்னா சபலம், மனோவிருத்தியினுடைய ஒரு சபலத்தன்மையினால் அந்த காரணத்தினாலும், ததா பவிதவ்யதாச்ச தஸ்ய தஸ்ய வஸ்துனா, கடைசியில வச்சார் தஸ்ய தஸ்ய வஸ்துனா, அந்தந்த வஸ்து எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கணும் அப்படின்னு இருக்கோ இல்லையோ, ஃபேட்டுங்கிறத நம்ம வந்து மாற்ற முடியாது. லலாட்ட லிகிதா ரேகா பரிமாஷ்டும் ந சக்கியதேங்கிற மாதிரி, தஸ்ய தஸ்ய வஸ்துனஹா, அந்தந்த வஸ்துவுக்கு ததா பவிதவ்யதா, அப்படிதான் நடக்கணுங்கிற ஒரு தன்மை இருக்கோ இல்லையோ, அந்த காரணத்தினால் கிம் பகுனா, இதுக்கு மேல என்ன நான் சொல்லணும், மம மந்த பாக்ய தௌராத்மியாது, என்னுடைய ஒரு துராத்மதா, என் மனசுல ஒரு ஒரு கெட்ட எண்ணங்கள் இருக்கோ இல்லையோ, துஷ்டத்துவம்ங்கிறது என்னுடைய மந்த பாக்யம், தட் இஸ் என்னுடைய போராத காலம், அந்த காரணத்தினாலையும் அப்படின்னு கடைசியா போடுற. ஒவ்வொன்னா சொல்லி மன்மதனுடைய விகாரம், யௌவனத்தினுடைய ஒரு பிரபாவம், மனோவிருத்தியினுடைய ஒரு சபலதா, அடுத்தது இப்படிதான் வஸ்துக்கள் நடக்கணும், இதெல்லாம் தாண்டி ஏன் போராத காலம், ஈத்ருஷஸ்ய க்ளேஷஸ்ய விஹிதத்வாது, அஸ்ய ஈத்ருஷஸ்ய க்ளேஷஸ்ய விஹிதத்வாது, அஸ்ய ஈத்ருஷஸ்ய க்ளேஷஸ்ய அஸ்ய விஹிதத்வாதுங்கிறச்சு யாருக்கு எங்க அஸ்யாவை சேர்க்கிறாருன்னு யோசிக்கிறேன், சொல்லுங்க. இல்ல இல்ல மந்த பாக்யான்னு இதுல ஸ்திரீலிங்கத்துல இருக்கணும், அல்ல ரைட்டு தான், மந்த பாக்கியஸ்ய தௌராத்மியாது ஈத்ருஷஸ்ய அஸ்ய க்ளேஷஸ்ய, அப்படி இப்பேற்பட்ட இந்த துக்கத்தினுடைய துக்கமானது விகிதத்வாது, துக்கம்ங்கிறது இப்படி விகிதம், அதாவது நிலையை அடைய வேண்டும் என்று தலையிட்டிருப்பதனால், என்று செய்யப்பட்டிருக்கிறதுனால், அந்த விகிதத்வாது அஸ்ய மம க்ளே மம விகிதத்வாது, எனக்கு இப்படி வந்திருக்கு, இப்பேற்பட்ட ஒரு துக்கமானது வரணும்னு இருக்கு வந்திருக்கு, அந்த காரணத்தினாலையும், அனங்கஹா மன்மதனானவன், பவனஹா பிரதீபம் இவ தரளதாம் அனயது, எப்படி ஒரு காற்றானது ஒரு பிரதீபம் அப்படியே நிச்சலமா நிற்கக்கூடிய ஒரு பிரதீபத்தை எப்படி அது வந்து அசைக்குமோ, அதுபோல அனங்கஹா தம் அவனை அவனை தரளதாம் அனையது, அந்த தம் தம் அபி இருக்கோ இல்லையோ, தம் அபி மத்விகார தர்ஷன அபகிருத தைரியம், என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய விகாரத்தை பார்த்ததுனால அவனுக்கு வந்து தைரியம் போயிடுத்து, அபகிருத தைரியம் தம் தாபசகுமாரம்,
என் மத் விகார என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய விகார தர்ஷன பார்த்ததினால் அபகிருத தைரியம் தைரியம் விலகினவனான தம் அந்த தாபசகுமாரனையும் அனங்கஹா மன்மதனானவன் பவனஹா பிரதீபம் இவ ஒரு காற்று எப்படி ஒரு வழக்க வந்து அசைக்க வைக்குமோ அது போல தரளதாம் அணையது ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தித்து. முனிகுமாரன் இடத்துல ஏன்னா முனிகுமாரனுக்கு வந்து இவளுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தித்து. முனிகுமாரனுக்கும் இவளுடைய விகாரத்தை பார்த்த மாத்திரத்துல அவனுக்கு தைரியம் போய் அவனும் வந்து ஒரு சஞ்சலத்துக்குள்ள உட்பட்டான். தயாது தஸ்ய அதி பிரகடயா விக்ருத்ய த்விகுணீகிருத மதன ஆவஷா தக்ஷணம் அஹம் அவர்ணன யோக்யாம் காமபி கரெக்ட் காமபி அவஸ்தாம் அவஸ்தாம் அன்வபவம் காமபி அவஸ்தாம் அன்வபவம் தயா அந்த தஸ்ய அவனுடைய அதி பிரகடயா விக்ருத்தியா அவனோட விக்ருதி மாறுதல் மன்மதனுடைய அந்த மாறுதல் இருக்கே அவன் மனசுல அந்த காம விக்ருத்தியை வந்து ரொம்ப அதி பிரகடத்தையா ரொம்பவும் எனக்கு பளிச்சுன்னு தெரிஞ்ச காரணத்தினால அவனுக்கும் ஹி ஆல்சோ ரெசிப்ரோகேட்ஸுங்கிற விஷயம் இவளுக்கு வந்து கிளீனா தெரிஞ்சிருத்தும். அதனால இவளிடத்துல இருக்கக்கூடிய மன்மத ஆவேசகாங்கிறது த்விகுணீகிருத்தம் டபுளா எடுத்து இரண்டு மடங்கான மதன ஆவேஷா மன்மத வேகம் கொண்டவளாக நான் தத்க்ஷணம் அந்த க்ஷணத்தில் அகம் நான் அவர்ணன யோக்யாம் வர்ணிக்கிறதுக்கு யோக்கியதை இல்லாத ஒரு நிலைமையை அடைந்தேன். காமபி அனிர்வச்சனியா அவஸ்தா ஏதோ ஒரு அனிர்வச்சனிய நிலையை அடைந்து விட்டேன் அடைந்து விட்டேன். மதன ஆவேஷா ஆவேஷகான ஒரு இது தானே ஆவேஷா மேல கோடு போட்டு பிராப்த பிரசராச்ச உபசிருத்திய தம் த்விதீயம் அஸ்ய சகச்சரம் முனி பாலகம் பிரணாம பூர்வகம் பிரணாம பூர்வகம் அப்ருச்சம் பகவன் கிம் அபிதானக கசிய ச அயம் தபோதன யுவா கி நாம்ன கிம் நாம்னஹ தரோஹோ இயம் அனேன அவதம்சீ கிருதா குஸ்மமஞ்சரி ஜனயதி ஹி மே மனசி மகத் கௌதுகம் அஸ்யாஹ சமுத்சர் சர்பன் அசாதாரண சௌரபஹ அயம் அயம் அநாக்ராத பூர்வஹ அநாக்ராத பூர்வஹ கந்தஹ இதி பிராப்த பிரசராச்ச உபசிருத்திய பிராப்த பிரசராங்கிறச்சு எனக்கு இப்போ ஒரு வழி கிடைச்சிடுதோ இல்லையோ அவன் கிட்டக்க நெருங்கிறதுக்கு இல்லையா அதனால பிராப்த பிரசரா ஒரு ஒரு வழி கிடைச்சதுனால ஒரு தைரியம் வந்ததுனால உபசிருத்திய கிட்ட நெருங்கி ஆனா அவன்கிட்ட நேர கேட்கல. இந்த ரெண்டாவதா கூட ஒருத்த முனிகுமாரன் போறான் இல்லையோ அவனை கேட்கிறா தம் த்விதீயம் சகச்சரம் முனிபாலகம் அஸ்ய சகச்சரம் முனிபாலகம் பிரணாமபூர்வகம் அபிருச்சம் நமஸ்கார பூர்வகமாக பக்கத்துல இருக்கக்கூடிய இவனுடைய சகச்சரனான அந்த இன்னொரு முனிகுமாரனை அபிருச்சம் கேட்டேன். என்ன பகவன் கிம் அபிதான பகவான் உன் பேர் என்ன கசியச்ச அயம் தபோ தன யுவா யார் இந்த தபோ தபோ தன யுவா அப்படியே தபத்தின் அப்படியே செல்வமாக கொண்டிருக்கிறோம் அந்த யங்ஸ்டர் அது என்ன கசியன் இருக்கு பாருங்க கசியச்ச அயம் தபோ தன யுவா கசியன எந்த முனிவருடையவா யாருடைய பிள்ளைங்கிற மாதிரி கிம் நாம்னஹ தரோஹோ இயம் அனேன ஆவதம் சீகிருதா குசுமமஞ்சரி கிம் நாம்ன எந்த பெயருடைய மரம் தரோஹோ இயம் தரோஹோ இந்த மரத்தின சோ என்ன பெயருடைய தரோஹோ மரத்தின் குசும மஞ்சரி புஷ்பகுச்சம் அவதம் சீகிருதா காதில் தொங்க விடப்பட்டது
ஏன்னா அதை பார்த்துட்டு பத்தி. தானே அவ வரா, அந்த புஷ்பத்தினுடைய வாசனையை வச்சுட்டு தானே அவ வந்து முகர்ந்துண்டு இந்த இடத்துக்கு வரா. அப்போ காதுல அவன் வந்து அந்த புஷ்ப குச்சத்தை வச்சுட்டு இருக்கான்னு பார்த்தா, கிருத்திகா தாரா இது மாதிரி இருக்குன்னுட்டு சொன்னாலோ இல்லையோ, டிஸ்கிரைப் பண்ணாலே இது எந்த மரத்தினுடைய ஒரு புஷ்பம்னு கேட்கறா. குசும மஞ்சரி ஜனயதி மே மனசி. ஜனயதி மே மனசி, அது என்னுடைய மனதில் டெஃபினட்டா வந்து அது உண்டு பண்ணுகின்றது. இது மகத் கௌதுகம் அஸ்யாஹா, அஸ்யாஹானா குசும மஞ்சரியாகவா? ஆ, குசும மஞ்சர்யாக கந்தஹா, அந்த கந்தக்கு தான் அடுத்த ரெண்டு மூணு அட்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ். ஆஹா, மகத், என்னோட மனதில் மகத் கௌதுகலம், கௌதுகம் என் மனதில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது, ஆவல், ஆவல், ஆவலை ஏற்படுத்துகின்றது. அந்த கந்தம்ங்கிறது எப்படி இருக்குன்னா, சமுத் சர்பன்னு அது எப்படி அசாதாரண சௌரபஹா அனாக்ராத பூர்வஹா அயம் கந்தஹா சமுத் சர்பன்னு அப்படியே பரவிண்டு எல்லா இடத்துலையும் பிரசரன்னு, அது வந்து அனாக்ராத பூர்வகா இதுவரைக்கும் முன்னாடி நுகராத ஒரு வாசனை, அசாதாரண சௌரபகா ஒரு சுலபமாக கிடைக்காத ஒரு வாசனையுடன் கூடின, நான் இதுவரைக்கும் நுகராத ஒரு வாசனையாக இருக்கு. அப்பேற்பட்ட இந்த கந்தகா வாசனையானது சமுத் சர்பன்னு எல்லா இடத்துலையும் பரவிக்கொண்டு என் மனதில் ஒரு பெரிய ஒரு கௌதுகத்தும் கௌதுகம் கியூரியாசிட்டியும் உண்டு பண்ணுறது. சகது மாம் ஈஷத் விஹஸ்ய, ஈஷது விஹஸ்ய, மாம் ஈஷது விஹஸ்ய அப்ரவீத். அந்த இரண்டாவது முனிகுமாரனோ என்னை கண்டு சிறிது லேசாக சிரித்து கொண்டு இவ்வாறு கூறினான், பாலே கிம் அனேன பிருஷ்டேன பிரயோஜனம், பாலே பெண்ணே கிம் அனேன, என்ன இந்த பிருஷ்டேன பிரயோஜனம், இந்த கேள்வியினால் என்ன யூஸ்? ஆமா. ஓகே, அத கௌதுகம் ஆவேதயாமி ஸ்ருயதாம். இது நீ கேக்குறது, அதாவது நீ கேக்குறதுனால பிரயோஜனம் என்ன இதனாலன்னு எனக்கு தெரியல, ஆனா எதி தவ கௌதுகம் வித்தியதே தர்ஹி ஆவேதயாமி கதையாமி. உனக்கு கியூரியாசிட்டி இருந்ததுன்னா சொல்றேன், ஆனா இந்த கதையை கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஸ்ருயதாம் கேளு அப்படின்னு கதையை ஆரம்பிக்கிறான் புண்டரீகன். அவன் பேரு வந்து புண்டரீகன், ஆக்சுவலி அவன் பேர் புண்டரீகன். ஆமா. அஸ்தி கலு சகல திரிபுவன பிரக்யாத்த கீர்த்திஹி, இருக்கின்றது மூவுலகிலும் பிரக்யாத்த கீர்த்திஹி, மிகவும் புகழுடன் கூட்டிய பிரக்யாத்தன வெல் நோன் புகழ். ஆமா, புகழ்பெற்ற, புகழ்பெற்ற மகாமுனிஹி ஒரு பெரிய முனிவர், மகாமுனிஹி திவ்ய லோக நிவாசி, பெரிய ஒரு டிவைன் உலகத்துல வந்து வசிக்கின்ற ஸ்வேத கேத்து, நாம ஸ்வேத கேத்து என்று பெயருடைய ஒரு முனிவர். கதாச்சித் ஸ்வேதாவா? இல்ல இல்ல, தஸ்யச்ச கதாச்சித் தேவதார்ச்சன கமலானி. தேவதா கதாச்சித் தேவதார்ச்சன கமலானி உத்தர்த்தும், உத்தர்த்தும் மந்தாகினி, மந்தாகினிம் அவதரத்தஹ த்ரிபுவன சுந்தரம் ரூபம் அஸ்வாத அஸ்வாதயந்த்யா மன்மத விக்ருதாயாஹ விகச்ச புண்டரீக உபவிஷ்டாய தேவ்யா லக்ஷ்மியாஹ சத்ய ஏவ குமாரஹ ஏஷஹ சமுதபாதி. ஏஷக குமாரக சமுதபாதி, இந்த முனிக்குமாரனை பெற்றெடுத்தாள். ஆமா, அதாவது லக்ஷ்மியினுடைய பொண்ணு புள்ள இது பாருங்க. தஸ்ய திரிபுவன சுந்தரம் ரூபம் ஆஸ்வாதயந்தியா, தஸ்ய அந்த ஸ்வேதகேதுங்கிற முனிவர்னுடைய ஒரு திரிபுவன சுந்தரம் மூ உலகத்திலும் அழகாக இருக்கக்கூடிய ரூபம் அழகை, அந்த ஷரீர அழகை ஆஸ்வாதயந்தியா அப்படியே ரசிக்கின்ற லக்ஷ்மியா, இந்த ஆஸ்வாதயந்தியாக தேவ்யாக லக்ஷ்மியாக, அந்த லக்ஷ்மிக்கு உடனே அங்கே குழந்தை பிறந்தது.
எங்க சொ கதாச்சித் ஒரு சமயம் தேவதா அர்ச்சன கமலானி உத்தர்த்தும் தேவதைக்கு அர்ச்சனை செய்வதற்காக தாமரை புஷ்பங்களை உத்தர்த்தும் எடுப்பதற்காக மந்தாகினீம் அவதரதா தஸ்ய மந்தாகினிக்கு சென்று கங்கைக்கு இறங்கின அந்த தஸ்ய அந்த முனிவருடைய திரிபுவன சுந்தரம் ரூபம் மும்புலகத்திலும் அழகாக இருக்கக்கூடிய சரீரத்தை பார்த்துவிட்டு அழகை பார்த்துவிட்டு அழகை ஆஸ்வாதயந்தியாக ரசிக்கக்கூடிய மன்மத விக்ருதாயாக மன்மதனுடைய ஒரு விகாரங்கள் அடைந்த விகஜ புண்டரீக உபவிஷ்டாயாக மலர்ந்த தாமரைப்பூவில் உட்கார்ந்திருக்கும் தேவி லக்ஷ்மியாக தேவ்யாக லக்ஷ்மியாக லக்ஷ்மியினுடைய லக்ஷ்மிக்கு சத்ய ஏவ உடனே அங்க குமாரஹா ஏஷஹா சமுதபாதி இந்த பிள்ளையானான் பிறந்தான் முனிவர் வந்து லட்சுமியை வந்து ஒரு காம விகாரத்துல பார்க்கும்போது குழந்தை பிறந்தது. ஆப்போசிட் முனிவரை பார்த்த மாத்திரத்துல லக்ஷ்மிக்கு குழந்தை பிறந்தது. முனிவருக்கு தான் வந்து அந்த அழகு. சோ தஸ்ய ரூபம் ஆஸ்வாதயந்தியா ஆஸ்வாதயந்தியாக லக்ஷ்மியாக புத்திரஹ அபவத் ததஹ ததஹ தம் உத்சங்கே உத்சங்கேன ஆதாய சா பகவன் கிரஹான தவ அயம் ஆத்மஜஹ இதி உக்த்வா தஸ்மை ஸ்வேதகேத ஸ்வேதகேத வே ததோ தஸ்மை அந்த முனிவரின் கையில் ஸ்வேதகேது அந்த ஸ்வேதகேது என்ற பெயருடைய முனிகுமாரனை ததோ கொடுத்தாள். முனிகுமாரனிட முனிவரிடத்தில் ஸ்வேதகேதுங்கிறது முனிவர் பேரு. புண்டரீகன்னா தாமரை பூல உட்கார்ந்துட்டு அவ வந்து தாமரை பூல உட்கார்ந்துட்டு இருந்தப்போ அந்த குழந்தை பிறந்தாங்கிறதுனால அந்த குழந்தை பேரு புண்டரீகன். ஓகே, தஸ்மை ஸ்வேதகேதவேங்கிறது ரெண்டுமே உங்களுக்கு சதுர்த்தி விபக்தியில இருக்கு. அதனால தஸ்மை ஸ்வேதகேதவே ததௌ யார கொடுத்தா இந்த குழந்தையை கொடுத்தா. சோ ததஹா பிறகு தம் அந்த குழந்தையை உத்சங்கேன ஆதாய மடியில் எடுத்துக்கொண்டு சா அந்த லக்ஷ்மி பகவன் முனிவரே கிரகாண எடுத்துக்கோங்கோ தவ அயம் ஆத்மஜஹா இது உங்களுடைய குழந்தை இத்யுக்த்வா என்று கூறிவிட்டு தஸ்மை ஸ்வேதகேதவே அந்த ஸ்வேதகேது என்ற முனிவரிடத்தில் ததௌ கொடுத்தார். பாலஜன உச்சிதாக சர்வாக கிரியாக கிருத்வா தஸ்ய புண்டரீக சம்பவதையா ததேவ புண்டரீக இதி நாம சக்கரே. அசௌ அப்பி அந்த ஸ்வேதகேத முனிவரும் பாலஜன உச்சிதாக குழந்தைகளுக்கு ஏற்ற சர்வாக கிரியாக எல்லா சம்ஸ்கார காரியங்களையும் செய்துவிட்டு தஸ்ய அந்த குழந்தையினுடைய புண்டரீக சம்பவத்தையா தாமரை மலரிலிருந்து பிறந்ததினால் ததேவ அதனாலேயே புண்டரீக இதி புண்டரீகன் என்ற பெயரை சக்கரே என்று வைத்தார். ஓகே, பிரதிபாதித விரதம் ச தம் ஆக்ரஹீத சகல வித்யா கலாப கலாபம் ஆகர்ஷித் பிரதிபாதிதம் விரதம் பிரதிபாதித விரதம் எடுத்து கொண்ட விரதத்தினாலும் ச தம் அக்ரஹீத விரதம் இங்க விரதம்ங்கிறது யஜ்ஞோபவீதம் யஜ்ஞோபவீதம் முடிந்த அவனை பூனல் பூனல் போட்ட முடிஞ்ச உடனே ஆக்ரஹீதங்கிறச்சு பாட்டித சொல்லி கொடுக்கறது எல்லா வித்யா கலாப வித்தைகளுடைய ஒரு கூட்டத்தை அவனுக்கு கற்பித்து வைத்து அகார்ஷித்து கற்பித்தார் கற்பித்தார் சஹா சாயம் அதுதான் இவன் அப்படின்னுட்டு சொல்றான். அதுதான் இது. ஓகே, இந்த பையனை காமிச்சு இருக்கா அப்படி.